அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி சிம்மராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார் ஸோ ஒன்பதாம் இருந்து நிறைய நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பாரு சனி வந்து ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அது வந்து கண்டக சனின்னு சொல்லுவோம் ஸோ கண்டக சனியால் ஏற்படுற பாதிப்புகளை வந்து இதுவரைக்கும் ஒன்பதாம் வீட்டில் இருந்த குரு வந்து நிவர்த்தி செஞ்சு உங்களுக்கு நல்ல பலங்களை கொடுத்துட்டு இருந்திருப்பாரு ஆனால் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா குரு வந்து பத்தாம் வீட்டுக்கு போகுது ஸோ பத்தாம் வீட்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா சனியோட பலம் அதிகமாகிடுது சனி வந்து கண்டக சனியாக இருக்குது இல்லையா அதனால உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ திருமணமான தம்பதிய வந்து சில பிரச்சனைகள் வந்து வந்து போகக்கூடிய காலகட்டமாக தான் சிம்மராசிக்கு இருக்குது அதே மாதிரி காதலர்களுக்கும் இது வந்து ஒரு சோதனையான காலகட்டம்னு சொல்லலாம் எட்டில் வந்து ராகு இருக்கிறது வந்து அளவுக்கு அதிகமான மன உளைச்சலை கொடுத்துரும் அது டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரியான ப்ராப்ளத்தையும் சிம்மராசிக்கு கொடுத்துரும் ரெண்டாம் வீட்டில் கேது இருக்கிறது வந்து பணப்பிரச்சனையை கொடுத்துரும் ஸோ அது மொத்தத்தில் சிம்மராசிக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு குரூப் பயிற்சின்னு சொல்ல முடியாது எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யக்கூடிய ஒரு குரூப் பயிற்சியாக தான் இது வந்து இருக்குது குறிப்பாக உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கக்கூடிய மாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ஒரு நாலு மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மாதம்னு சொல்லலாம் ஆனால் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைச்சோம் இந்த சமயத்தில் என்னென்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சிடறாரு ஸோ பத்தாம் வீட்டில் வக்கரம் அடையும் போது அதே சமயத்தில் வந்து சனி பகவானும் வக்கரம் அடைஞ்சிட்றாரு ஸோ இரண்டு கிரகங்களும் வக்கரம் அடையும் போது அதனுடைய தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு அடுத்து அதாவது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து குரு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுத்துரும் குறிப்பாக வந்து உங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரத்தில் வந்து சனி வந்து எட்டாம் வீட்டுக்கு போயிடுறாரு அது இந்த குரு பயிற்சியோட முடியக்கூடிய காலகட்டத்தில் ஸோ அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய சுயஜாதகம் வந்து வலுவற்று இருந்தால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாப்லாஸே ஆகிடலாம் ஸோ அதனால் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் இல்லை ஒரு வேணும்னா இல்லை ஒரு அதிகமான சேலரி ஹைக் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது கூட பார்க்குற வேலை கூட வேலை பார்க்குறவங்களை அனுசரிச்சும் நடந்துக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மேனேஜரையும் நீங்கள் வந்து அனுசரித்து நடந்துக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி வந்து சுமூகமாக கடந்து செல்ல முடியும் அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இது வந்து அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு காலகட்டமாக இல்லை ஸோ ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு பெரிய லெவலுக்கு பிரச்சனைகள் கொடுத்துடாது ஏன்னா பத்தாம் வீட்டில் இருக்க குருவும் சரி ஏழாம் வீட்டில் இருக்க சனியும் சரி ஃபைனான்ஷியலாக பிரச்சனை கொடுக்காது ஆனால் ஹெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் தேக ஆரோக்கியத்தில் வந்து சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் ஏன்னா ஏழாம் இருந்து சனி பார்வை இருக்கிறதால நீங்கள் வந்து ஒரு பிபி கொலஸ்ட்ரால் இல்லை அதே மாதிரி குறிப்பாக எல்டிஎல் லெவல்லாம் செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையக்கூடிய இந்த ஒரு நான்கு மாத காலகட்டங்கள் அதாவது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாலு மாத காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுமாரான ஒரு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு எட்டு மாதம் அதாவது குரு பயிற்சி ஆரம்பித்த உடனே இருக்கக்கூடிய ஒரு நாலு மாதமும் அதே மாதிரி மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் வந்து ஒரு சோதனையான காலகட்டமாக தான் சிம்மராசினியர்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலகஸ்தியில் இருக்கிற ராகுபவனை வழிபடுறது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சோதனைகளிலிருந்து உங்களை வந்து தற்காத்து கொள்ள முடியும்